அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபங்களை இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னராக ஜெபம் பண்ணுவோம். எங்களை ரட்சிப்பதற்காக நீர் போட்டிருக்கிற திட்டத்தின் ஒரு பகுதியாக உங்களுடைய குமாரனுடைய இரண்டாம் வருகை இருக்கிறது என்பதை நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். முக்கியமாக பேதுரு அதை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் தியானிக்கும்போது எங்கள் மனக்கண்களை திறந்து அந்த வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். தனது மாமா மகளை மணக்க விரும்பிய ஒரு வாலிபனை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் இந்த மகளை எனக்கு கட்டி கொடுங்கள் என்று சொல்லி தன் மாமாவிடத்தில் கேட்டபோது அவர் 7 வருடங்கள் தன்னிடம் வேலை செய்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக சொல்கிறார். 7 வருடங்கள் வேலை செய்து அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவர் ஆவலோடு காத்திருந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. அந்த 7 வருடங்கள் அவருக்கு எவ்வாறு கழிந்தன என்பதை குறித்து வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த நபர் வேறு யாரும் அல்ல, யாக்கோபு. ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு தான் அந்த நபர். அந்த நாட்கள் எப்படி கடந்து சென்றன என்பதை பற்றி ஆதியாகமம் 29:20 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 7 வருடங்கள் அவருக்கு கொஞ்ச நாளாக தோன்றினதாம். ஏன்? ராகேலின் மேலே இருந்த பிரியத்தினாலே. அதே போல் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் சீக்கிரமாக வரும் என்று வேதாகமம் சொல்கிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக சீக்கிரமாக அந்த நாள் வரும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகள் சீக்கிரமா என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். சீக்கிரம் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் என்ன அர்த்தத்திலே சொன்னார்? நிச்சயமாக அவருடைய வருகை இருக்குமா, அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை பேதுரு தமது நிருபத்தில் குறிப்பிடுகிறார். மனிதன் எதிர்பார்க்கிற வேகத்தில் அந்த நாள் வராது என்பதை பேதுரு மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் அவர் சீக்கிரம் என்று சொன்னதன் அர்த்தம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேதுரு சில வசனங்களை நமக்கு எழுதியிருக்கிறார். ஏன் தாமதம்? தாமதமாக இருந்தாலும் அது சீக்கிரம்தான், எப்படி என்பதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று பேதுரு தம்முடைய நிருபத்தில் 2 நிருபத்தில் 3:9 சொல்கிறார். மனிதனுடைய பார்வையிலே அது தாமதமாக தெரியலாம். ஆனால் இரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதிலே தேவன் மிகுந்த அக்கறையுடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எவரும் அழிந்துவிடக்கூடாது என்பதிலும் ஆண்டவர் அக்கறையுடையவராக இருக்கிறார். எனவே அந்த அக்கறை நிமித்தமாக இரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இரட்சிக்கப்படுவதற்காக தேவன் காத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தாமதம் என்பது நம்முடைய பார்வையில் தானே என்று தேவனுடைய பார்வையில் அல்ல. தேவன் போட்டிருக்கிற திட்டத்தின்படி எந்த நாளில் வர வேண்டுமோ அந்த நாளிலே அவர் நிச்சயமாக வருவார். ஆனால் மனிதன் அவசரப்படுகிறான். தன்னுடைய பார்வையில் அவருடைய வருகை தாமதிப்பதாக அவன் எண்ணுகிறான். இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்பதை முன்னறிந்த தேவன் பேதுரு மூலமாக இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் பார்க்க வேண்டும். 8 வசனத்தில் பேதுரு இவ்வாறு சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த வசனம் தேவன் நம்மேல் எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவருக்கு 1000 வருஷம் 1 நாள் போல இருக்கிறதாம். ஆனால் சில சமயங்களிலே 1 நாள் அவருக்கு 1000 வருஷம் போலவும் இருக்கிறதாம். ஏன் 1000 வருஷத்தை 1 நாள் என்கிறார், 1 நாளை 1000 வருஷம் என்கிறார்? 2000 ஆண்டுகள் அவர் வருவதாக சொல்லி கடந்து விட்டன என்று நாம் நினைக்கலாம். பேதுரு சொல்கிற இந்த கணக்கின்படி பார்த்தால் 1000 வருஷங்கள் 1 நாள் என்றால் 2000 வருஷங்கள் 2 நாட்கள் தான். அவருடைய பார்வையிலே அது சீக்கிரம்தான். அது எப்படி 2000 வருஷம் 2 நாளாக ஆகலாம்?
காலம் என்பது எல்லோருக்கும் ஒரே விதமாக கழிவது இல்லை. நமக்கு பிடித்தமான ஒன்று நடக்கும்போது அந்த நாட்கள் வேகமாக கழிவதாக தெரியலாம். உங்களுக்கு பிரியமானவர்களோடு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நேரம் போவதே தெரிவதில்லை அல்லவா? ஆனால் பிடிக்காத ஒரு ஆளோடு பேச நீங்கள் முற்பட்டால் எப்போது பேச முடியும், எப்போது இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலாம் என்று நாம் காத்திருப்போம். ஒரு நிமிடம் கழிவது ஒரு யுகம் கழிவது போல இருக்கலாம். மனிதனுக்கு மாத்திரமல்ல, நாம் தேவசாயலில் படைக்கப்பட்டவர்கள் தானே, தேவனுக்கும் அப்படித்தான். 2000 ஆண்டுகள் அவருக்கு 2 நாட்கள் போல தெரிகின்றனவாம். ஏனென்றால் ரட்சிக்கப்படக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் அவளோடு வேலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த 2000 ஆண்டுகள் அவருக்கு 2 நாட்கள் போல தான் இருக்கின்றன. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் போதும், ஆண்டவரே நீர் வாரும் என்று சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக விடுகிறோம். ஆனால் ஆண்டவரோ அப்படி இல்லை. இந்த உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு மனிதரிலும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக ஆவலோடு தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால 2000 ஆண்டுகள் அவருக்கு 2 நாட்கள் போல இருக்கின்றன. இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இன்னொரு பகுதி, தேவன் வேண்டாம் என்று ஒதுக்குகிறவர்கள் அழிக்கப்படுவது, அதுவும் நடக்கத்தான் போகிறது. 1 நாள் 1000 வருஷம் போல இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா? பாவிகளை அழிப்பது அவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தின் நிர்வாகம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்படி அழிப்பது அவருக்கு மிகுந்த வேதனையான காரியம். சில குறுகிய காலத்திற்குள்ளாக அவர்கள் தண்டனை பெற்று அழிக்கப்பட போகிறார்கள். ஆனாலும் அந்த அழிவின் காலத்தை பற்றி பேசும்போது ஏதோ பல ஆண்டுகள் அல்லது முடிவில்லாமல் அந்த அழிவு நடப்பது போல வேவன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதனுடைய ரட்சிப்பு, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய விருப்பம் எல்லாம் அவருக்கு பிரியமானதனாக இருப்பதனால் ரட்சிப்புக்கான வேலை அவருக்கு வேகமாக ஓடுவதாக தெரிகிறது. 2000 வருஷங்களை சீக்கிரம் என்று சொல்கிறார். ஆனால் பாவிகளை அழிப்பது அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதனால அதை பற்றி பேசும்போது ஏதோ பல காலம் தொடர்ந்து நடப்பது போல அவர் பேசுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. பாவ மனிதர்கள் பூமியிலே சாம்பலாக்கப்படுவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அவர்கள் நித்திய நித்தியமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போவது இல்லை. அன்புள்ள தேவன் எவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பிரபஞ்சத்தில் வைத்திருக்க முடியும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விரும்புகிற நாம் வேண்டுமானால் பாவிகளை முடிவில்லாமல் அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அன்புள்ள ஆண்டவர் அப்படி ஆசைப்படுவதே இல்லை. எனவே இந்த வசனம் தேவன் எந்த அளவிற்கு தம்முடைய சிருஷ்டிகளை நேசிக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. தம்மை நேசிக்கிறவர்களை ரட்சிப்பதற்கு 2000 ஆண்டுகள் அவருக்கு 2 நாட்கள் போல இருக்கின்றன. அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அழிய போகிறவர்களை அழிக்கும்போது ஒரு சில நாட்கள் கூட அவருக்கு 1000கணக்கான வருடங்களாக தெரிகின்றன. இந்த உண்மை தேவன் எந்த அளவுக்கு இந்த மனிதன் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே தாமதிக்கிறார் என்றால், அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் என்றால் இன்னும் பலர் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்பதை நம் மனதில் வைத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 3:15 அவர் சொல்வதை பாருங்கள், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் என்று சொல்கிறார். ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், காத்திருக்கிறார். நாம் நினைக்கிற அளவுக்கு வேகத்தில் அவர் செயல்படவில்லை என்றால் அதை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று சொல்கிறார். மனிதகுலம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இவ்வாறு காத்திருக்கிறார். இந்த பொறுமை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவசியம். ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் தேவன் காத்திருக்கிறார் என்பதை பேதுரு இந்த நிருபத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறார். இந்த வருகை நிச்சயமாக நடக்குமா என்கிற கேள்வி பலரால் கேட்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் சொன்னபடி சீக்கிரமாக நடக்காது இருப்பது போல இருப்பதால், 2000 ஆண்டுகள் கடந்து விட்டதினால் அவர் எங்கே வரப்போகிறார் என்று பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை நிச்சயமாக நடக்குமா என்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் இச்சைகளின்படியே, சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். பரியாசக்காரர் என்றால் யார்? நீதிமொழிகள் 21:24 பரியாசக்காரன் யார் என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறது. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர்.
அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான் என்று சொல்கிறார். பரியாசக்காரர் என்றால் யார்? அவர்கள் அகங்காரம் உள்ளவர்கள், அவர்கள் இடம் உள்ளவர்கள், அவர்கள் அகந்தையான கோபத்தோடே அவர்கள் செயல்படுகிறார்கள். இன்னொரு வகையில் சொல்லப்போனால், எனக்கெல்லாம் தெரியும் என்று அகந்தையோடு நினைக்கிற மனிதர்கள் பரியாசக்காரர்களாக எண்ணப்படுகிறார்கள். இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனை அதுவாகத்தான் இருக்கிறது. இயற்கை உலகிலும் சரி, ஆன்மீக உலகிலும் சரி, இன்றைக்கு பலர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொள்கிறார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவர்கள் பரியாசக்காரர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அகங்காரம், இடும்பு, அகந்தை என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் தங்களை உயர்த்தி பேசுகிறவர்கள், தங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வருகையை பற்றி கேள்வி எழுப்புவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் பரிணாமத்தை பற்றி பேசுகிற இலைவதைகளை பற்றி இந்த வசனம் சொல்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான். அவர்களை பற்றி மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக பேசுகிற சிலர் கூட இந்த பரியாசக்காரர் போல செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தங்களுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், தங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், தங்களுடைய யோசனைகள் தான் சரியானது என்று நினைக்கிற ஒரு கிறிஸ்துவன் கூட ஒரு பரியாசக்காரனாகத்தான் செயல்படுகிறான். அவனும் கூட ஆண்டுடைய வருகையை பற்றி எந்த கவலையும் படுவது இல்லை. அவன் செயல்பாட்டை பார்த்தால் ஆணுடைய வருகையை பற்றி அவனுடைய மனதிலே கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் இருப்பது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த உலகத்தில் தான் நித்தியமாக வாழ்வது போல நினைத்து கொண்டு இந்த உலகத்திற்காகவே வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கூட அவர் வருவார் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தம் எங்கே என்கிற கேள்வி எழுப்புகிறவர்கள் தான். வாயால் ஒருவேளை கேள்வி கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தங்கள் செயலினாலே அப்படிப்பட்ட கேள்வியை அவர்கள் கேட்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே இப்படி தங்களுடைய சொந்த விளக்கங்கள், சொந்த யோசனைகள், தங்களுடைய சொந்த திட்டங்கள் முக்கியமானவை என்று நினைக்கிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய விளக்கங்கள், மனிதனுடைய யோசனைகள் எல்லாம் சரியானவைகளாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது, மனிதனுடைய ஞானம் குறைவுள்ளது, அவன் தவறாக தீர்மானிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்வதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு மனிதனிடத்தில் காணப்படுகிறது. விஞ்ஞானி சொல்கிறார் அதுதானே சரியாக இருக்க வேண்டும் என்று பல சமயம் நினைக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானத்தை படித்தவர்களுக்கு தெரியும், விஞ்ஞானிகள் எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரி பேசியது இல்லை. அவர்கள் சொன்ன பல விளக்கங்கள் இன்றைக்கு தவறு என்று சொல்லப்படுகின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள். இன்றைக்கு ஒரு பொருள் எரிவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால், அங்கே ஆக்சிஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் தேவை என்று சொல்வார்கள். பொருள் எரியும் போது அது ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது, ஆக்சிஜன் இல்லை என்றால் பொருள் எரியாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. லவாய்சியர் என்பவர் தான் இந்த விளக்கத்தை சொன்னார். அதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த கொள்கையை ஃப்ளோஜிஸ்டன் கொள்கை என்று சொல்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு பொருள் எரியும் போது அந்த பொருள் ஒன்றை வெளியே விடுகிறது, அந்த வெளியே விடுவதற்கான இடம் இருக்கும் வரை அந்த பொருள் எரிந்து கொண்டிருக்கும், இடம் காலியாகிவிட்டால் அந்த பொருள் எரிவது நின்றுவிடும் என்று சொன்னார்கள். இந்த விளக்கம் தானே சரியாக தெரிகிறது. ஒரு பொருள் எரியும் போது ஏதேனும் பொருள் காலியாவதாக நமக்கு எங்கே கண்ணிலே தெரிகிறது? புகை வருகிறது. அப்போ அந்த பொருள் எரியும் போது ஏதோ ஒன்றை அது வெளியே விடுகிறது என்பது நம்முடைய கண்களில் தெரிகிறது. அதில் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்றால், ஒரு மெழுகுவர்த்தியை நீங்கள் கொளுத்தி தரையில் வைத்து ஒரு ஜாடியை வைத்து அந்த மெழுகுவர்த்தியை மூடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஜாடி முழுவதும் புகையால் நிரம்பும். புகையால் நிரம்பிய பிறகு அந்த மெழுகுவர்த்தி அணைந்துவிடும். இன்றைக்கு நாம் என்ன விளக்கம் சொல்கிறோம்? அந்த ஜாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காலியான உடனே பொருள் எரிவது நின்று விடுகிறது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜாடி முழுவதும் புகை நிரம்புகிறது, இன்னும் புகை நிரம்புவதற்கு இடமில்லாததுனாலே, அல்லது ஃப்ளோஜிஸ்டன் நிரம்புவதற்கு இடமில்லாததுனாலே அந்த பொருள் எரிவது நின்று விடுகிறது என்று சொன்னார்கள். இந்த விளக்கம் தான் சரியான விளக்கம் போல தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் விஞ்ஞானம் பேசி நேரத்தை போக்குவதற்கு விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புகிற கருத்து ஒன்றுதான், மனிதன் தன்னுடைய கண்ணாலே பார்க்கிற ஒன்றுக்கு அவன் கொடுத்த விளக்கம் இன்றைக்கு தவறு என்று சொல்லி அவர்களாலேயே சொல்லப்படுகிறது. இன்னும் மனிதர்கள் சொல்கிற விளக்கங்கள் எல்லாம் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒன்று சொல்லப்படுகிறது, நாளைக்கு அது தவறு என்று மறுக்கப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்வதில் எந்த தவறும் இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள் மனிதனுடைய விளக்கங்களை புறம்பே தள்ளிவிட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும்,
ஆனால் நிச்சயம் அவர் வருவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தமை எங்கே என்று கேட்கிற இந்த விஞ்ஞானிகள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள் என்றும் பேதர் எழுதுகிறார். பேதருக்கு எந்த அளவுக்கு விஞ்ஞானம் தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் பேதர் சொல்லுகிற வார்த்தைகள் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிற ஒரு கருத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் பேதர் எழுதியது அவருடைய சொந்த வார்த்தைகள் இல்லை, தேவனுடைய வார்த்தை. விஞ்ஞானிகள் இவ்வாறு பேசுவார்கள் என்பது தேவனுக்கு தெரிந்திருந்ததினால கடைசி நாட்களில் என்ன விதமான விளக்கம் சொல்லப்படும் என்பதை பேதர் மூலமாக தேவன் சொல்லியிருக்கிறார். 2 பேதுரு 3:4 பேதுரு இவர் சொல்கிறார், பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். 2 பேதுரு 3:4. இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனத்தின் விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு உலகத்தில் மாறுதல்கள் நடைபெறுகின்றன. அந்த மாறுதல்கள் எல்லா காலங்களிலும் ஒரே விதமாகத்தான் நடைபெறுகின்றன என்று சொல்கிறார்கள். இதை யூனிஃபார்மிட்டேரியனிசம் என்று அழைக்கிறார்கள், சீரான மாற்றம். இன்றைக்கு காற்று வீசி அந்த காற்று ஒரு மண் படிவத்தை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறதோ அதே அளவு காலம்தான் உற்காலத்திலும் நிகழ்ந்தது என்று சொல்கிறார்கள். எந்த மாற்றமும் வேகமாக நடக்கவில்லை. இன்றைக்கு எந்த வேகத்தில் மாற்றங்கள் நிகழ்கின்றனவோ அதே வேகத்தில்தான் எல்லா காலங்களிலும் நிகழ்ந்தன. வசனம் அதைத்தான் சொல்கிறது, சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறது. இந்த சீரான மாற்றம் என்பதன் அடிப்படையில் தான் பரிணாமத்தை பற்றி விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் 2 திடீர் மாற்றங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் உண்டாக கடவுது என்றார், எல்லாம் உண்டாயிற்று. 6 நாட்களிலே தேவன் இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து இந்த 7 நாட்கள் என்கிற இந்த வார முறையையும் வார சுழற்சியையும் மனித இனத்தையும் உண்டாக்கினார் என்று வேதாகம் சொல்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த மாற்றம் அல்ல, திடீர் மாற்றம். அதே போல் இன்னொரு திடீர் மாற்றம் ஏற்பட்டது. வெள்ளம் ஏற்பட்டு இந்த பூமி முழுவதும் அழிந்தது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த மாற்றம் இல்லை, திடீர் மாற்றங்கள். இந்த 2 திடீர் மாற்றங்களில் நிகழ்ந்த எல்லா சம்பவங்களையும் இந்த விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ளாததினால, எல்லாம் ஒரே சீரான மாற்றம் என்று அவர்கள் பார்ப்பதனால் இந்த உலகம் உண்டாகி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொல்கிறார்கள். ஐஸ்லாண்டுக்கு அருகில் அதன் தென்கோடியில் சர்ச்சே என்று ஒரு தீவு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 சதுர மைல் பரப்புள்ள இந்த தீவு. இந்த தீவு கடந்த 100 ஆண்டில் உண்டான ஒன்று தான். 1963 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சர்ச்சே ஐலண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த தீவு இருக்கிற அந்த இடம் ஒரு கடலாக இருந்தது. கடலின் ஆழம் 426 அடி. 426 அடி ஆழத்திலிருந்து ஒரு எரிமலை வெடித்து அந்த எரிமலை குழம்பு வெளியே வந்து ஒரு தீவாக மாறியது. இந்த எரிமலை குழம்பு 1967 June 5 வரைக்கும் வந்தது. இந்த தீவில் மறுபடியும் மனிதர்கள் வாழக்கூடிய அளவிற்கு அல்லது பிராணிகள் வாழக்கூடிய அளவிற்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் விஞ்ஞானிகளுக்கு கருதியபடி பல மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆக வேண்டும். ஆனால் சில வருடங்களிலேயே அந்த தீவு உயிரினங்களால் நிறைந்தது. எப்படி? ஒருவேளை இந்த தீவு உண்டானதை ஒருவர் பார்க்கவில்லை என்றால் இந்த தீவு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னராக உண்டானது என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். நம்முடைய கண் முன்னாலே உண்டான ஒரு தீவு, பல மில்லியன்கள் ஆண்டுகளுக்கு முன்னராக உண்டான ஒரு தீவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயிரினங்களால் இப்போது நிறைந்திருக்கிறது. திடீர் மாற்றம் நிகழ்கிறது என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. திடீர் மாற்றமாகிய சிருஷ்டிப்பும் ஜலப்பிரளயமும் நடந்தன என்பதை இந்த அகந்தை மக்கள் பரியாசக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால இயற்கையில் அவர்கள் பார்க்கிற உண்மைகளுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பதையும் பேதுரு சொல்கிறார். பாருங்கள், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அறிந்து கொள்ளலாம், அவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்றும் பேதுரு குறிப்பிடுகிறார். சிருஷ்டிப்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் அறிந்து கொள்ளலாம். ஜலப்பிரளயத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அறிந்து கொள்ளலாம். அதற்கான ஆதாரங்கள் இந்த பூமியிலே ஏராளமாக கிடைக்கின்றன. ஆனால் அந்த ஆதாரங்களை எல்லாம் இவர்கள் இந்த இரண்டு திடீர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாததினால வேறே விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ட்ரைலோபைட் என்கிற ஒரு மிருகம் தன்னுடைய புதைப்படிவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். புதைப்படிவம் என்றால் ஒரு உயிர் வாழ்ந்ததற்கான சான்றுகள் பாறையிலே அல்லது மண்ணிலே கிடைக்கின்றன. பூமியில் பல அடுக்குகளாக இந்த மண் சில இடங்களில் காணப்படுகிறது. அதில் இந்த ட்ரைலோபைட் என்று சொல்லப்படுகிற அந்த உயிரினம் வாழ்ந்த அடுக்கு காம்பிரியன் அடுக்கு என்று சொல்கிறார்கள். இந்த காம்பிரியன் அடுக்கு தான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னராக முதலாவதாக தோன்றிய அடுக்கு என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். பல அடுக்குகளிலே காணப்படுகிற அந்த புதை படிவங்களை வைத்து அவர்கள் என்ன தீர்வுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், முதலில் கடலில் தான் உயிரினங்கள் தோன்றின, பிறகு கடலிலும் நிலத்திலும் வாழ்கிற உயிரினங்கள் தோன்றின, பிறகு நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள் தோன்றின என்பதுதான் அவர்கள் சொல்கிற விளக்கம். எனவே ஒரு படிவத்தில் கடலிலும் நிலத்திலும் வாழ்கிற உயிரினம் இருந்ததென்றால் இந்த படிவம் இந்த காலத்திலே தோன்றியது, இந்த அடுக்கு இந்த காலத்தில் தோன்றியது என்று சொல்லிவிடுவார்கள். இவ்வாறான விளக்கங்களை சொல்கிறார்கள். விஞ்ஞானிகள் சொல்லுகிற அந்த மண் அடுக்குகளில் கீழாக உள்ள காம்பிரியன் அடுக்கில் இந்த ட்ரைலோபைட் காணப்படுகிறது என்று சொன்னேன். இது அவர்கள் கூற்றுப்படி பிரகாரமாக மிகவும் எளிமையான உடல் அமைப்பு உடையதாக இருக்க வேண்டும். ஆனால் மிகவும் சிக்கலான உடல் அமைப்பு உடையதாக இருக்கிறது. அவர்கள் சொல்வது போல இது வேறே ஒரு உயிரினத்திலிருந்து இந்த உயிரினம் தோன்றியிருக்க வேண்டும். அப்படியானால் இதற்கு முந்தைய உயிரினம் இதற்கு கீழாக உள்ள அடுக்கில் இருக்க வேண்டும். அப்படி எதுவும் காணப்படவில்லை. இது போன்றவற்றிற்கு அவர்களால் விளக்கம் சொல்ல முடியவில்லை. ஆனால் வேதாகமத்தை நம்புகிற நாம் இதற்கு விளக்கம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உயிரினம் கடலின் அடிப்பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படியானால் இந்த உயிரினம் அழிந்து போனதே அது எப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை வேதாகமம் தான் நமக்கு தருகிறது. ஜலப்பிரளயம் தோன்றிய போது, பூமி முழுவதும் வெள்ளத்தினால் மூடிய போது, முதலாவதாக பூமி நிலப்பகுதியிலிருந்து வெள்ளம் ஓடியிருக்கும். அந்த பகுதியிலிருந்து மண் சகதி அடித்து செல்லப்பட்டு கடலுக்குள்ளே சென்றிருக்கும். அந்த சகதி கடலின் அடிப்பகுதியை முதலாவதாக மூடியிருக்கும். அப்படி மூடிய போது இந்த ட்ரைலோபைட் அந்த மண் சகதிக்குள்ளாக மாட்டி செத்திருக்க வேண்டும். எனவே தான் மிகவும் சிக்கலான உடல் அமைப்புடைய இந்த மிருகமானது அல்லது இந்த உயிரினமானது அவர்கள் சொல்லுகிற இந்த அடுக்குகளில் மிகவும் கீழே உள்ள அடுக்கில் காணப்படுகிறது. அதனால்தான் பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஜலப்பிரளயத்தை இவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். காணப்படுகிற ஒரு உண்மைக்கு விளக்கம் சொல்லும்போது அவர்கள் வேதாகமத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லுகிற விளக்கம் வித்தியாசமானதாக இருந்திருக்கும். தேவனையும் வேதாகமத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு அவர்கள் அகந்தையாக இந்த உண்மைகளுக்கு விளக்கம் சொல்ல முற்படும் போது தங்கள் மனதில் தோன்றுகிற காரியங்களை விளக்கமாக சொல்லுகிறார்கள். இன்னும் இது போன்ற விளக்கங்கள் தவறு என்பதற்கே இந்த ஒரு உதாரணம் போதும். இன்னும் அநேக உதாரணங்களை நாம் விஞ்ஞானத்திலிருந்தே காட்ட முடியும். பூமியிலே டைனோசர் என்கிற அந்த மிருகம் வாழ்ந்த காலத்தில் சிலகான் என்கிற மீன் இருந்தது, அதற்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது. ஒரு பைன் மரம் ஒன்று இருந்தது, அது இப்போது இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீப காலங்களில் அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லப்பட்ட, அதற்கு பிறகு இல்லாமல் போனதாக அவர்கள் சொல்லி கொண்டிருந்த அந்த உயிரினங்கள் இப்போது இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 1994 டேவிட் நோபல் என்பவர் ஒரு பைன் மரத்தை கண்டுபிடித்தார். அந்த பைன் மரம் டைனோசர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இருந்ததென்றும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அடுக்குகளில் காணப்படவில்லை என்றும் சொல்கிறார்கள். அதே போன்று சீலக்காந்த் என்கிற மீனையும் சொல்லுவார்கள். அது 1938 அப்படி ஒரு மீன் இன்றைக்கு உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியானால் இடையில் இருந்த அடுக்குகளில் எல்லாம் ஏன் அந்த மீனோ அல்லது அந்த பயன் மரமோ காணப்படாமற் போயிற்று? அதற்கு விளக்கம் ஜலப்பிரளயத்தை வைத்து தான் சொல்ல முடியுமே தவிர
இந்த விஞ்ஞானிகளுடைய சீரான மாற்றம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் விளக்கம் சொல்ல முடியாது. இந்த விளக்கங்களை சொல்வதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கிறது, விஞ்ஞானிகள் சொல்கிற எல்லா விளக்கங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக்கொண்டால் போதும். சில அந்த டைலோபைட் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், அது தேவையில்லை. அது சொல்கிற விளக்கங்கள் எல்லா சமயங்களும் சரியாக இருப்பது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு விஞ்ஞானிகள் தங்கள் மனதில் தோன்றுகிற விளக்கங்களை சொல்லிவிட்டு இது விஞ்ஞானம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பின்னால் வருகிற ஒரு விஞ்ஞானி நீ சொன்ன விளக்கம் தவறு என்று சொல்வதற்கு முற்படுகிறார். அவரவருடைய எண்ணங்களின் பிரகாரமாக, சிந்தைகளின் பிரகாரமாக விளக்கங்களை சொல்கிறார்கள். அந்த வேதாகமம் சொல்லுகிற விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதாகமத்தை எழுதியவர் தேவன். தேவனுடைய கருத்தை மனிதர்கள் தங்கள் வார்த்தைகளினால் எழுதினார்கள். அதனால் வேதாகமம் சொல்கிறபடி உண்மையாக இருக்கும் என்பதனால சிருஷ்டிப்பு உண்மை, ஜலப்பிரளயம் உண்மை. ஜலப்பிரளயத்தில் ஒரு முறை வானமும் பூமியும் அழிக்கப்பட்டது என்று இந்த வசனம் சொல்கிறது. வானம் என்றால் நட்சத்திர மண்டலங்கள் இல்லை, நம்முடைய ஆகாய மண்டலம். பூமி என்றால் இந்த பூமி கிரகம் இல்லை, பூமியின் மேற்பரப்பு அழிக்கப்பட்டது. அதே முதலாம் அதிகாரத்தில் ஆகாய விரிவுக்கு வானம் என்றும் பூமியின் மேற்பரப்புக்கு பூமி என்றும் பெயரிட்டதாக நாம் வாசிக்கிறோம் அல்லவா. பூமி என்கிற பெயர் வேதாகமத்தில் இரண்டை குறிக்கிறது, பூமி கிரகத்தையும் குறிக்கிறது, பூமியின் மேற்பரப்பையும் குறிக்கிறது. அதேபோல் வானம் என்கிற பெயர் ஆகாய மண்டலத்தையும் குறிக்கிறது, விண்மண்டலத்தையும் குறிக்கிறது. அல்ல, இந்த இடத்துல வானம் என்பது ஆகாய மண்டலம், பூமி என்பது இந்த பூமியின் மேற்பரப்பு. இவை இரண்டும் அழிக்கப்பட்டதாக, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டதாக வேதாகமம் சொல்கிறது. அதை தொடர்ந்து பேதுரு சொல்கிறார், இப்போது இருக்கிற இந்த பூமியும் ஆகாய விரிவும் பூமியும் வானமும் மீண்டுமாக அழிக்கப்படப் போகிறது, அக்கினியினாலே அழிக்கப்படப் போகிறது என்று சொல்கிறார். அந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று வேதாகமம் அழைக்கிறது. வேதாகமத்தில் எங்கெல்லாம் கர்த்தருடைய நாள் என்று வருகிறதோ அங்கெல்லாம் இரண்டாம் வருகையை பற்றி சொல்வதாக பல சமயங்கள் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாள் என்பது இந்த பூமியிலே வருகிற நியாய தீர்ப்பை பற்றி சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தின் மேலோ அல்லது ஒரு நகரத்தின் மேலோ நியாய தீர்ப்பு செலுத்தப்படும் போது அந்த நாளே கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. எப்படி இந்த பூமியில் ஒரு நகரத்தின் மேல் அல்லது தேசத்தின் மேல் தேவன் நியாய தீர்ப்பை செலுத்துகிற நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறோம், அதே போல் பூமி முழுவதற்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாளும் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பேதுரு அவ்வாறு இந்த பூமி முழுவதற்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட போகிற அந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று அழைக்கிறார். அந்த சமயத்தில் இந்த பூமி அழிந்து போகும் என்றும் வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 3:7 பாருங்கள், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அழிந்து போகும், அக்கினினால் அழிந்து போகும், அப்போது தேவபக்தி இல்லாதவர்களும் அழிந்து போவார்கள். அப்படி அந்த கர்த்தருடைய நாள் வரும்போது எப்படி இருக்கும், எப்படி என்ன நடக்கும் என்பதையும் பேதுரு சொல்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆண்டவருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் என்பதை வைத்து வேதாகமத்தை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்களும் பல சமயங்களில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை புகுத்தி விடுகிறார்கள். எவ்வாறு விஞ்ஞானிகள் தங்களுடைய எண்ணங்களை உண்மை என்று சொல்கிறார்கள், அதே போல் வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்களும் பல சமயங்களில் தாங்கள் மனதிலே தோன்றியதை உண்மை என்று பேசிவிடுகிறார்கள். அந்த அவர்கள் சொல்லுகிற கதை மக்களுக்கு பிடித்து முறிகிறது. இப்படி நீங்கள் ஒருவேளை பிரசங்கத்தை கேள்விப்பட்டிருந்திருப்பீர்கள் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். திடீரென்று ஒரு நாள் நிறைய விபத்துகள் நடைபெறும், பஸ்கள் மோதிக்கொள்ளும், விமானங்கள் மோதிக்கொள்ளும். அதற்கு காரணம் விமானத்தை ஓட்டி கொண்டிருந்த பைலட்கள் விமானிகள் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். பஸ்களை ஓட்டி கொண்டிருந்த ஓட்டுநர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அவர்களெல்லாம் தேவன் எடுத்துக்கொள்வார். அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டதுனால இந்த விபத்துகளெல்லாம் நிகழும் என்று சிலர் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பேச்சு எல்லா காலங்களிலும் இவ்வாறு சொல்லப்படவில்லை. இது இரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு இந்த வசனத்தை என்ன சொல்கிறார்கள், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் எவ்வாறு ஒருவருக்கும் தெரியாமல் வீட்டில் உள்ள முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று விடுவானோ, அதே போல் கர்த்தருடைய நாளில் ஆண்டவர் வந்து மிகவும் மிகவும் முக்கியமான திருச்சபை எடுத்து சென்று விடுவார், மற்றவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள்.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதாமாய் வரும். அப்பொழுது என்ன நடக்குமாம்? வானங்கள் மடமட என்று அகன்றுபோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துபோம். இந்த பூமி அழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அதற்கு பிறகு மனிதர்கள் எப்படி பூமியில் வாழ முடியும்? நம்முடைய மனதை வேறு பக்கமாக திருப்புவதற்கு சாத்தான் பல வகைகளில் முயன்று வருகிறான். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு இருப்பது போலவும், அதற்கு பிறகு சிலர் மனம் திரும்புவது போலவும் பேசுகிறார்கள். அப்படி இல்லை. தயவுசெய்து, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது, சபையை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்திற்கு ஒரு நாளும் வராதீர்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அதோடு இந்த உலகம் முடிந்து விடுகிறது. அப்படியானால் திருடன் வருகிற விதமாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? திருடன் எப்போது வருவான் என்று தெரியாது. அதுபோல் அவனுடைய வருகையும் எப்போது இருக்கும் என்று தெரியாது. அவ்வளோதான். அதை விட அதிகமான விளக்கத்தை நம்ம இங்கே பார்க்க முயற்சி செய்யக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம்தான் நாம் பார்ப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அவனுடைய வருகை எப்போது என்பது தெரியாது. திருடன் எப்போது வருவான் என்பது தெரியாது. திருடன் எப்போது வருவான் என்று தெரிந்திருந்தால் நாம் விழித்திருந்து திருடன் உள்ளே நுழையாமல் பார்த்து கொள்வோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலை அல்ல. அவர் எப்போது வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதாகம் நமக்கு இந்த ஓமையின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. ஆனால் அப்படி அவர் வரும்போது எல்லாம் அழிந்து போம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அந்த நாள் வர வேண்டும் என்று நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டுமா? 2 பேதுரு 3:12 பேதுரு இதே சொல்கிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். வானம் என்பது இந்த ஆகாய மண்டலம், பூமி என்பது பூமியின் மேற்பரப்பு. எல்லாம் அழிந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்படுகிற சமயத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எவ்வளோ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அந்த உறவை வளர்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி உறவில் வளர்ந்தவர்கள் இந்த பூமியிலே மீண்டுமாக நாம் வாழப்போகிறோம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த வானங்கள் அழிந்து இந்த பூமி அழிந்து புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அந்த புதிய வானம் புதிய பூமியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நித்தியமாக வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? பேதுரு 3:11 வாசிக்கிறோம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானம், சமாதானம் என்பது ஒருவருக்கொருவர் இருக்கிற உறவை பற்றி பேசுகிறது. சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுகிறவர்களாக, அவருடைய குறையை தாங்கி கொண்டு அவரை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அது எப்போது நடக்கும்? 2 பேதுரு 3:18 சொல்கிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நமக்கு இன்றைக்கு இருக்கிற அறிவு தேவனை பற்றி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமானது. தேவனை பற்றி அறிகிற அறிவு என்று சொன்னால் அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார் என்பதெல்லாம் இல்லை. அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் இல்லை. அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவில் வளரும்போது தான் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக காணப்பட முடியும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள், சமாதானமாக இருக்கிறவர்கள் தான் அந்த புதிய பூமியில் வாழப்போகிறார்கள். அதற்குரிய அந்த அன்புடையவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேவன் எந்த அளவுக்கு நம்மேல் அன்பாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பேதுரு சொல்கிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அறிதல் என்பது வேதாகமத்தில் உறவை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய மூளையிலே இருக்கிற தகவலை பற்றி சொல்லவில்லை. பல சமயங்களில் அறிவு என்றால் அந்த தகவல்களை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். தகவல் அல்ல, உறவு. அது வேதாகம் முழுவதிலும் பார்க்க முடியும். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அறிதல் என்பது தகவல் அல்ல, உறவு. இந்த உடல் அளவிலும் உள்ளத்திலும் நாம் வைத்திருக்க உறவை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை தான் அறிவு. தேவனோடு உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவருடைய தோற்றம் அல்ல, அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரியும்போது அதே விதமான தன்மையுடையவர்களாக நாம் மாறுவோம். எப்படி இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷியையும் தேவன் நேசிக்கிறாரோ அதே போல் நேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அந்த மாற்றம் அவர் செய்கிற தியாகத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏற்படும். இல்லை என்றால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. தேவனுக்கு சமமாக இருந்த அவர் இந்த பூமியில் ஒரு மனிதனாக வந்தார். அப்படி வரும்போது
தேவனுக்குரிய பல உரிமைகளை அவர் விட்டு கொடுத்து இந்த பூமியில் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர் மனிதனாக இப்போதும் இருக்கிறார். அதனால்தான் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் வேறொரு தேற்றர்வாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். இவர் மனிதனாக வந்ததினால மனிதனிருக்க எல்லா இடத்திலும் அவரால் இருக்க முடியாது. காலத்திற்குட்பட்டவராக, இந்த வெளியின் ஒரு எல்லைக்குட்பட்டவராக அவர் பிறந்து மனிதனாக மாறியிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்டவரே இல்லை, அவருக்கு எல்லை இல்லை, அவருக்கு காலம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தனக்குரிய பிரத்யேக உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து தேவன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து மனிதன் என்கிற ஸ்தானத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் இழந்தது எவ்வளவு பெரியது என்பதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தால்தான் அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் அறிகிற அறிவிலே வளர்ந்தால் நாமும் நமக்குரிய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து மற்றவரை நேசிப்பதற்கு முற்படுவோம். இந்த ஊழியத்தினால அல்லது மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதனால நமக்கு என்ன ஆதாயம், நமக்கு என்ன லாபம் என்று பார்ப்பது அல்ல, அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பதை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். யூதர்கள் மத்தியில் ஒரு கதை உண்டு. மூன்று சகோதரர்கள் இந்த உலகத்தில் அரிதான காரியங்களை பெற்று வரத்தக்கதாக மூன்று திசைகளில் செல்கிறார்கள். கிழக்கே சென்ற மனிதன் சகோதரன் அங்கேருந்து ஒரு மாய கண்ணாடி ஒன்றை கொண்டு வந்தானாம். மேற்கே சென்ற சகோதரன் அங்கேருந்து ஒரு மாய கம்பளத்தை கொண்டு வந்தானாம். இந்த மாய கண்ணாடி மூலமாக உலகத்தில் என்ன நடக்கிறது, எங்கே என்ன நடக்கிறது என்பதெல்லாம் பார்க்கலாம். மாய கம்பளத்தில் ஏறி உட்கார்ந்தால் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் உடனடியாக சென்று விடலாம். மூன்றாவது சகோதரன் தெற்கே இருந்து ஒரு அற்புத மாதவம் பழத்தை கொண்டு வந்தானாம். அது ஒரே ஒரு மரத்தில் காய்த்த பழுத்த ஒரே ஒரு மாதுளம்பழம், அது மிகவும் சிறப்பான மாதுளம்பழம். இந்த மூன்று சகோதரர்களும் ஒன்று கூடி அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார்கள். மாய கண்ணாடியை கொண்டு வந்தவன் கண்ணாடியின் மூலமாக பார்த்தான், ஒரு இளவரசி சோகனமாக படுத்திருப்பதை பார்த்தான். சரி, அவளுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி மூன்று பேரும் மாய கம்பளத்தில் ஏறி அந்த இடத்துக்கு சென்றார்களாம். அங்கே சென்ற பிறகு இவன் தான் கொண்டு வந்த அற்புத மாதவம் பழத்தை வைத்து அந்த இளவரசிக்கு சாப்பிட கொடுக்கிறான். அதனால் அந்த இளவரசி சுகமடைகிறாள். ராஜா இந்த இளவரசியை யாராவது சுகமாக்கினால் அவளை திருமணம் செய்து கொடுத்து நாட்டில் பாதியை கொடுக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறான். இது எல்லா தேவதை கதைகளை போன்ற ஒரு கதை போல் நமக்கு தெரியலாம். ஆனால் இந்த கதையில் மிக முக்கியமான ஒரு கருத்து அடங்கியிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது இந்த இளவரசியை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது? மாய கண்ணாடியின் மூலமாக இந்த இளவரசி இந்த இடத்துல சோகனமாக இருக்கிறாள் என்பதை அறிந்ததுனால தானே அவர்கள் வர முடிந்தது. மாய கண்ணாடி கண்ணாடிக்கு சொந்தக்காரனுக்கு இந்த இளவரசியை கொடுப்பதா? அது மாய கம்பளம் இல்லை என்றால் அவர்கள் வந்திருக்க முடியாதல் அல்லவா? எனவே மாய கம்பளத்தை கொடுத்த அந்த சகோதரனுக்கு கொடுப்பதா? மாதுளம்பழம் சாப்பிடவில்லை என்றால் அவர் சுகமடைந்திருக்க மாட்டார். எனவே அந்த கடைசி சகோதரனுக்கு கொடுப்பதா? யாருக்கு இவளை திருமணம் செய்து கொடுப்பது? யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. கடைசியில் அந்த இளவரசியை பதில் சொல்கிறார். மாய கண்ணாடியை மீண்டும் பயன்படுத்தலாம், மாய கம்பளத்தையும் மீண்டும் பயன்படுத்தலாம், ஆனால் அற்புத மாதுளம்பழத்தை மீண்டும் பயன்படுத்த முடியாது, அதை நான் சாப்பிட்டு விட்டேன். எனவே தன்னிடத்திலிருந்த ஒன்றை முழுவதுமாக தியாகம் செய்த இந்த மனிதனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தீர்மானித்தாளாம். எனக்கு அருமையானவர்களே, நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றை இன்றைக்கு கொடுத்து நான் தியாகம் செய்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை, பெற்றுக்கொள்ள போகாத ஒன்றை கொடுப்பது தான் தியாகம். அப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு. தேவனாக இருந்தவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஒரு மனிதராக இந்த பூமிக்கு வந்தார். தொடர்ந்து மனித ரூபத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இழந்தது நமக்காக தேவத்துவத்தின் உரிமைகளை. அதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு. இன்றைக்கு உங்கள் மேல் அப்படிப்பட்ட அன்பு காட்டி ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதே விதமான அன்பை நீங்கள் மற்றவர்களிடத்தில் காட்டுவீர்களா? உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மற்றவர்களை நேசிப்பதற்கு உங்களால் முடியுமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புல பிதாவே, அன்பு இன்னது என்று உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக நீர் தியாகம் செய்தீர் என்பதன் மூலமாக உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே விதமான அன்பையுடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய குமாரனுடைய வருகையில் இந்த பூமி அழிக்கப்பட்டு புதிய பூமியை உருவாகும் போது அந்த புதிய பூமியிலே சமாதானத்தோடு எல்லோரோடும் அன்போடு நாங்கள் காணப்படுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.